சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் களமிறங்க உள்ள தமிழர். கொழும்பில் அல் ஜசீரா செய்தியாளர் மீது நீர்த்தாரை பிரயோகம். யாழில் இளம் பூசகர் ஒருவர் உயிரிழப்பு, வெளியான காரணம். முகநூலில் ஏற்பட்ட காதல், பணத்தை இழந்த கனேடிய பெண். காட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஏற்பட்ட பரபரப்பு. சிங்கப்பூரின் மூத்த பொருளாதார கொள்கை வகுப்பாளரான தர்மன் சண்முகரத்னம் சிங்கப்பூரில் செப்டம்பர் நடுப்பகுதியில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். அதற்காக அவர் தனது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்கிக்கு வியாழக்கிழமை எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் அதிபர் ஹலீமா ஜாக்கோ பதவிக்காலம் வருகின்ற செப்டம்பர் 13 திகதியுடன் முடிவடைகின்றது. தமிழரான இவர் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சி அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அந்த நாட்டு பிரதமர் லீ சியன் லூங்கிக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் லீ சியன் லூங் கூறுகையில், தர்மன் விலகல் கட்சிக்கும் அமைச்சரவைக்கும் மிகப்பெரிய இழப்பு என வலியுறுத்தியுள்ளார். இதுவரை காலமும் இவர் துணை பிரதமர், நிதியமைச்சர், கல்வி அமைச்சர் ஆகிய பதவிகளை வகித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் நேற்று முன்தினம் மாணவர்களின் போராட்டம் ஒன்றை செய்தியாக்கிக் கொண்டிருந்த அல் ஜசீரா ஊடகவியலாளர் மினல் பெர்னாண்டஸ் நீர்த்தாரை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த ஆண்டு அரசாங்கத்தின் எதிர்ப்பு போராட்டத்தின் போது தடுத்து வைக்கப்பட்டிருந்த செயற்பாட்டாளர்களை விடுவிக்க கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. நுகேகுட விஜயராம சந்தியில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதன் போது அல் ஜசீரா ஊடகவியலாளரும் தாக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் எடுத்துக்கொண்ட இளம் பூசகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நல்லூர் நாயன்மார்கட்டு பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பூசகர் ஒருவரே இவ்வாறு இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். குறித்த பூசகர் வீட்டுக்கு அருகாமையிலுள்ள இடத்தில் ஊசி மூலம் ஹெரோயின் போதைப் பொருளை எடுத்துள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார். யாழ் போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். கனடா டொரண்டோ பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் முகநூல் பக்கத்தினூடாக காதல் வலையில் சிக்கி பெருந்தொகையான பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிங்கப்பூரில் வாழ்ந்து வருவதாக கூறிய நபர் ஒருவர் குறித்த பெண்ணிடம் இருந்து $95,000 பணத்தை மோசடி செய்துள்ளார். குறித்த பெண்ணை காதலித்த நபர் சிங்கப்பூரில் இருந்து கனடா வருவதற்கு பணம் இல்லை என அந்த பெண்ணிடம் இருந்து பணத்தை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளார். குறித்த நபர் முகநூல் பக்கத்தின் ஊடாக நட்புறவானதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலி வெளிநாட்டு கடவு சீட்டுடன் இலங்கை வந்தபோது பிடிபட்ட சீனர் மீண்டும் சீனாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இதன்போது மீண்டும் சீனாவுக்கு செல்ல முடியாது என கூறி காட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மிக மோசமாக அந்த நபர் நடந்து கொண்டமையினால் குழப்ப நிலை ஏற்பட்டதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 2 போலீஸ் பரிசோதகர்கள், போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் மற்றும் குடிவரவு திணைக்கள அதிகாரி ஒருவர் பலத்த பாதுகாப்புடன் நேற்று மாலை 5 மணியளவில் சீன பிரஜை கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார். விமானத்தில் ஏறுவதற்காக இந்த சீனர் கடைசி வாயிலுக்கு கொண்டு வரப்பட்ட போது சீனாவுக்கு தான் திரும்பி செல்ல முடியாது என கூறி வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்ததாக தெரிய வருகின்றது. சீனர்களை பாதுகாக்க வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் மிகுந்த பிரயத்தனம் செய்து அவரை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான JUL 884 விமானத்தில் ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு சென்றதாக விமான நிலையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சீன நாட்டவரின் பாதுகாப்பிற்காக 3 போலீஸ் அதிகாரிகளும் குடிவரவு அதிகாரியும் அங்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.